हेलो फ्रेंड्स, वेलकम टू इंडियन मॉम्स होम्स एंड किचन अरोमास। इनकी पुदीना एग करी पन्न पोरें। इत वंदु पातिंगना रुम्बो कुंज स्पाइसी आदा इरुको। ना वंदु और अंजी मुट्टे वंदु बॉयल पन्ने एड़ते वेच्चाच्चु। इपो वंदु अदुके तेवियान इंग्रीडियंट्स पाकला। ना ऑलरेडी और पैन वंदु वेच्चिटें, அது ஹீட் ஆகட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக புதினா எடுத்திருக்கேன், ஹாஃப் கப் வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு வந்து தயிர் போட்டு ஆட் பண்ணுங்கள். ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பேன் சூடாயாச்சு. ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பாயில் பண்ணியிருக்க எக் வந்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வர வேண்டாம், ஒரு அளவுக்கு வந்தால் போதும். அந்த குழம்பில் போடும்போது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஆயில் வந்து ஹீட் ஆயாச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப நல்லாயிருக்கும், இது டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ப்ளெயின் பிரியாணி பண்ணும்போது இது வந்து குஸ்கா பண்ணும்போது இது சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் அந்த பவுலில் அப்படியே மாற்றிடலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப வந்து கருதக்கூடாது. ஓரளவுக்கு அந்த கோல்டன் கலர் வர இருக்கும். இப்போ நான் அதே பேனில் அதே ஆயில் இருக்குது. இப்போ நான் வந்து கடுகெல்லாம் போட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியாச்சு. இப்போது அது கூடவே வந்து 1 ஸ்பூன்ஸ் அளவு வந்து நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சோம்பு பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு புரிஞ்சாச்சு, இப்போ நான் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப லோ வேண்டாம். இப்போ அதை நல்லா புரிஞ்சோடனே நான் வந்து ஒரு 5 ஸ்லைஸாக வந்து ஃபைன் பேஸ்ட் நான் அரைச்சாச்சு. நான் வந்து ஆனியன் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டுமே வந்து நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்லா ரோஸ்மல் போடுற அளவுக்கு நம்ம வந்து அதை குக் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு செலவாகும். ஓகே, நல்லா வந்து அந்த ரோஸ்மெல் போயாச்சு. இப்போ வந்து ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் வந்து நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் பாருங்கள், இந்த கலர் வந்தால் போதும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அந்த புதினா பேஸ்ட்லேயும் நம்ம வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. நான் 1/2 ஸ்பூன்ஸ் தான் போட்டிருக்கேன். தனியாத்தூள் போட்டிருக்கேன், தனியாத்தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் சீரகம் தூள் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சால்ட்டு தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் கொஞ்சமாக தான், 1/2 ஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ்மெல்லாம் போட்டோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்காக பண்ணுற ஒரு சைட் டிஷ். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நல்லா ரோஸ்மெல் போட்டோம். ரோஸ்மெல் போயாச்சு. இப்போ வந்து நான் 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி போட வேண்டாம். இப்போ தக்காளியில் இருக்கிற அந்த வாட்டரே வந்து அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அது நார்மலாகிடும்.
இப்போ கொஞ்சம் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஹாஃப் ஸ்பூன் தான் போட்டேன். இப்போ நான் ஒரு ஒன் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நம்ம அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 minutes தான் ஆகும் நம்மளுக்கு இது குக் பண்ணுறதுக்கு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து ஒரு லிட் போட்டு வச்சிடலாம் இதை. ஓகே, நாவு இப்போ பார்க்கலாம். நல்லா வந்து தக்காளி குக் ஆகிடுச்சு, எல்லா மசாலும் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒரு அரோமா ஸ்மெல் வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இந்த தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு திக் கிரேவியாக தான் இருக்கும். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி வேணும் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த பேஸ்ட் அரைக்கும் போது உங்களுக்கு வேணும்னா பாலக் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பாலக்கும் போட்டு அரைங்க, இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட பாலக் இல்லை, நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. ஓகே, நீங்கள் எந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம லிட் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அது அப்படியே பாயில் ஆகட்டும். அந்த ரா ஸ்மெல்லாம் போட்டோம், நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா, ஆயிலெலாம் மேலே வந்தாச்சு, நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எக் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எக் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இது சூப்பராக குக் ஆகிடுச்சு, நம்மளுடைய எக் கறி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.